பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சுகாமி, என் கவலையா இருக்கு, என்ன யோசனை? நேத்து மழை வந்திருக்கவே கூடாது. இளமைக்கு கட்டுப்பாடு தேவை, அதை நாம ரெண்டு பேருமே மறந்துட்டோம். சுகாமி, தெய்வ சன்னிதானத்துல மாலை மாத்திட்டமே, நம்ம மனச ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்கிட்டதா தானே அர்த்தம்? இப்ப என் இதயம் உங்ககிட்ட, ஓ இதயம் என்கிட்ட நடந்த சம்பவத்தை நினைச்சு எதுக்காக வருத்தப்படுறேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடந்திருந்தா அது நியாயம். உன் கவலை எனக்கு புரியுது சிவகாமி. நாளைக்கே நான் மெட்ராஸ் போறேன். நான் பொண்ணை பார்த்து வச்சுட்டேன், நீங்க ரெண்டு பேரும் வந்து சம்மதம் சொல்லுங்கன்னு எங்க சித்தப்பாவையும் சித்தி அழைச்சிட்டு வர்றேன். உடனே நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்மளை பத்தி யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆமா, நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? இன்னும் ஒரு வருஷம் போட்டோம், அப்புறம் யோசிக்கலாம். அதெல்லாம் முடியாது, இப்பவே முடிவு பண்ணணும். நமக்கு பிறக்க போறது ஆனா பெண்ணான்னு தெரியல, அதுக்குள்ள என்ன அவசரம்? நிச்சயமா சொல்றேன், நமக்கு பையன் தான் பிறக்க போறான். அவனையும் என்ன போலவே இந்திய விமானப்படையில சேர்த்து பெரிய வீரனாக்கும். சிவகாமி, தாய்க்குத்தான் அந்த தகுதி உண்டு. சிவாஜியினுடைய வீரத்துக்கும் புகழுக்கும் அவன் தாயார் தான் காரணம். அதை போலவே என்னுடைய மகனையும் பெரிய வீரனாக்கும். செய்தியா? நாம ரெண்டு பேரும் இருந்துதானே செய்ய போறோம். என்ன இவ்வளவு காலையில இங்க வந்திருக்க? அது ரொம்ப தூரத்துல இருந்து. நீங்க ரொம்ப தூரம் போக போறீங்க இல்லையா, அதனால தான். நான் என்ன ரொம்ப நாளைக்கு இருந்தவ போறேன், ரெண்டே நாள், நாளை நாளை மறுநாள். அந்த மறுநாள் நீங்க கண்டிப்பா வந்துடணும். பிராமிஸ். பிராமிஸ். எங்க சித்தி சித்தப்பாவோட நேரா உங்க வீட்டுக்கு வந்து நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஓகே. ஆனா இந்த ரெண்டு நாளும் போகணுமே. இத பாத்துக்கிட்டே இரு, ரெண்டு நாள் ஈஸியா போயிடும். நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீங்க சீக்கிரம் திரும்பி வரணும். சீக்கிரம் வந்துடுறேன். போயிட்டு வரட்டுமா? பாய். மறுபடியும் போய் சொல்றியா? ஐயோ, இந்த காலத்துல உண்மையை சொன்னா நம்ப மாட்டாங்களே. நிஜமாவே வந்துட்டாங்க. நிஜமா வந்துட்டாங்க. நீ போய் அப்பா கூப்பிடு. அப்பா! ஐயா! ரகுவா, வாங்க வாங்க. அவங்க வரலையா? அவங்க வர மாட்டாங்க. ஏன் ரகு? சிவகாமி, ஒரு துக்ககரமான செய்தி. என்ன ரகு, என்ன சொல்றீங்க? ரகு, என்னப்பா விஷயம்? அசோக் போன பிளேன் கிராஷ் ஆயிடுச்சுங்க. அப்ப அசோக் ஆஸ்பத்திரியில ஆபத்தான நிலைமையில படுத்திருக்கான். நான் உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு தான் வந்தேன். வாங்க சார். மாமா, நினைவு வந்ததுக்கு அப்புறம் அசோக் உங்களை மட்டும் பார்த்து விருப்பப்பட்டாரு. சோ நீங்க மட்டும் உள்ள வரலாம். வாங்க.
பிளைட் லெப்டினன்ட் அசோக் பிளைட் லெப்டினன்ட் அசோக் சிவகாமி வந்திருக்காங்க நீங்க ரெண்டு நிமிஷம் தான் பேசலாம் சிஸ்டர் அசோக் சிவகாமி பிழை பத்தி எரிஞ்சு கீழே விழுறப்ப உன்னை பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்ப நான் உயிரோட இருக்கேன் ஏன் தெரியுமா உனக்காக நம்ம மகனுக்காக சிவகாமி என் கனவு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல எனக்கு பிறக்க போற செல்ல மகன் என்ன மாதிரியே இந்திய விமானப்படையில பைலட் ஆக்கணும் எல்லா கனவையும் நம்ம ரெண்டு பேரும் இருந்துதானே நிறைவேற்றி வைக்க போறோம் நான் உயிரோட இருக்க போறேன் நீ இருப்ப என்னால என் மகனை பார்க்க முடியாது அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க சீக்கிரம் குணமாயிடுவீங்க சுகாமி என் கண்ணெல்லாம் இருந்துகிட்டே வருது ஏதோ ஏதோ ஒரு கருப்பு உருவம் அசோக் ஏதோ ஒரு கருப்பு உருவம் என்ன நெருங்கிட்டு இருக்கு அசோக் சுகாமி உங்க உங்க அப்பாவை கூப்பிடு பிளீஸ் உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்ட விஷயத்தை உங்க அப்பா கிட்ட நான் சொல்லணும் சீக்கிரம் கூப்பிடு அசோக் நீங்க ஓய்வு எடுத்துக்கங்க ஏன் இப்படி துடிக்கிறீங்க என் துடிப்பு அடங்கறதுக்குள்ள உங்க அப்பா கிட்ட நான் உண்மையை சொல்லணும் சீக்கிரம் கூப்பிடு சீக்கிரம் அப்பா சீக்கிரம் வாங்க அசோக் அசோக் என்ன அசோக் டாக்டர் சிவகாமி அசோக் ஜெய் அசோக் 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 வீரனோட வாழ்க்கையில மரணம்ங்கிறது ஒரு சாதாரண நிகழ்ச்சி தான் இருந்தாலும் அது இவ்வளவு சீக்கிரம் அசோக்கு வந்திருக்கவே கூடாது பச்சரு விதிய நாமா எழுதுறோம் பட் அசோக் சும்மா சாகல எங்க விமானப்படையே பெருமைப்படும்படியான ஒரு சாதனை பண்ணிருக்கிறான் ஒரு புது ரக பிளேன் டெஸ்டுக்கு வந்தது அதுல ஒரு சில கோளாறுகள் இருக்கும்னு எங்க என்ஜினியர்கள் அபிப்பிராயப்பட்டாங்க எல்லாரும் அந்த பிளேனை ஓட்டி பார்க்க தயங்குற போது அசோக் தானே முன் வந்து தைரியமா அதை ஓட்டினான் பிளேன் பத்து எரிஞ்சுக்கிட்டு இருந்தப்ப கூட அதுல உள்ள கோளாறுகளை எங்க என்ஜினியர்களுக்கு அவன் தெரிவிச்சுக்கிட்டே இருந்தான் கடைசி வரைக்கும் அவன் தன் கடமையில இருந்து மாறல நாம தான் ஒரு நாளைக்கு கண்ண முறப்புறோம் ஆனா உலகம் எண்ணி பார்க்கும்படியான ஒரு நல்ல காரியத்தை செய்தோம்னா அதுதான் நமக்கு பெருமை அசோக் அதை செய்துட்டான் அவனை நினைச்சு நீ பெருமைப்படணுமே தவிர கூடாதுமா இல்ல நாடல என் வேதனை மறக்க முயற்சிக்கிறேன் இனிமே அழ மாட்டேன் அழவே மாட்டேன் நிம்மதியான இடம் அழகோ அமைதியும் நிறைஞ்சிருக்கு அமைதியான இடம் மட்டும்தான் அசோக் நீங்க எதையாவது மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த இடத்துல காசு வீசினா நீங்க நினைச்சது நிறைவேறும் நிஜமாவா என் மனசுல ஒரு ஆசை இருக்கு அது நிறைவேறதா பாக்கலாம் ஆமா என்ன நினைச்சீங்க அத உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் ஆமா நீ காசு வீசல உன் மனசுல எந்த ஆசை இல்லையா உங்களோட ஆசைதான் என்னோட ஆசையும் எங்கம்மா போயிருந்த அம்மா குடுக்கறவன் எவனோ அவனே பறிச்சுக்கிறான் அவனுக்கு குடுக்கனுக்கு நமக்கு சக்தி கிடையாது வீணா கவலைப்பட்டு என்னம்மா பிரயோஜனம் அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்
ஏம்மா இருட்டாக்கிட்ட? என் வாழ்க்கையே இருண்டு போச்சுப்பா. என்னம்மா சொல்ற? அப்பா நான் தாயாயிட்டேன்ப்பா. என்னது? என்ன மன்னிச்சிருங்கப்பா. அழாதம்மா அழாது. நாம நாளை காலையில எங்கேயாவது போயிடுவோம். எங்கப்பா போறது? நம்ம அடையாளம் தெரியாத இடத்துக்கு. அங்க போய் உடம்ப பாத்துக்கிட்டு ஒன்னு ரெண்டு மாசத்துல திரும்பிட்டோம்னா ஊருக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ இந்த விஷயத்தை கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாமா? எதுப்பா கெட்ட கனவே? அவரோட நல்ல கனவே நான் சுமக்கிற குழந்தை தானே. அவர் நினைவா எனக்கு கொடுத்த பரிசாச்சே, எப்படிப்பா அந்த குழந்தைய போய்? புரியாம அடையம்மா, தாயான தர்மம் பேசுறே தவிர ஒரு பெண்ணா நினைச்சு யோசிச்சு பாரு. உனக்கு கல்யாணம் உண்டாக குழந்தைய பெத்தினா உன்னை கெட்டு போனவன் தூத்துவாங்க, உன் பிள்ளைக்கு என்னவெல்லாமோ பட்டம் கட்டுவாங்க, ஊருக்கு வாய் பெருசே தவிர இதைய ரொம்ப சின்னதம்மா. இது திருட்டு காதல் இல்லப்பா, தெய்வ சன்னிதானத்துல நடந்த திருமணம். சன்னிதானத்துல நடந்தது யாரம்மா கேக்குறாங்க? சமூகத்துக்கு முன்னால் நடந்ததா? சமூகம் என்னப்பா சமூகம்? எப்ப உண்மை கனதாவும் காட்டுறதுக்கு உங்களுக்கு உள்ள இல்லையோ, அப்புறம் எதுக்காக இந்த சமுதாயத்துக்கு பயப்படணும்? ஏன் மதிக்கணும்? என்னம்மா என்னெல்லாமோ பேசுற, என் மகளுக்கு ஒண்ணு நான் என்னால தாங்கவே முடியாது. நான் சொல்றது கேளு, அந்த குழந்தைய அப்பா வளர்ந்த உங்க மகளுக்கும் உயிர் தான் இருக்கு, வளர்ந்த என் குழந்தைக்கும் உயிர் தான் இருக்கு. உங்களுக்கு என் மேல இருக்கிற பாசம் தானேப்பா, எனக்கு என் குழந்தை மேல இருக்கும். சிவகாமி கவலைப்படாதீங்கப்பா, நான் ஒரு முடிவு செஞ்சுட்டேன். உலகமே என்ன எதிர்த்தாலும் மனமாற ஏத்துக்கிட்டு அசோக்கோட ஆசையை நிச்சயமா நிறைவேற்றுவேன். இது சத்தியம் சார். நீங்க யாருங்க? நான் டாக்டர் ராமநாதன், இது என் மக சிவகாமி. நீங்க தானே அசோக்குடைய சித்தப்பா? ஆமா, உட்காருங்க உட்காருமா. என்னங்க, காலையில நான் புறப்பட்டு வரேன்னு அசோக் தந்தி கொடுத்திருந்தா, ஆசையா நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். சாயங்காலம் அவன் போயிட்டான்னு தந்தி வந்திருக்குங்க. நினைச்சே பார்க்க முடியல, கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி விதி விளையாடிட்டுதுங்க. என் மகளை பத்தி அசோக் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கானா? இல்லைங்களே. அசோக் அங்க இருக்கும்போது அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவான். என் மகளுக்கும் அசோக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ரொம்ப பிடிச்சு போச்சு, கோயில கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு? ஆமாங்க, இப்ப என் பெண்ணு கர்ப்பமா இருக்க. என்னங்க ஒரே குழப்பமா இருக்கு, அசோக் என்கிட்ட எதையும் சொல்லாம செஞ்சது இல்லையே. என்னங்க உங்களை தானே மன்னிக்கலாம், இத வந்துட்டேன். பாருங்க அந்த பொண்ணையும் கிழவனையும் முதல்ல வெளியே தள்ளுங்க. என்ன சொல்ற நீ? என்னங்க உங்களுக்கு மூளை இருக்கா? யாரோ ஒருத்தி கற்போன் வந்தா நம்பிடுறதா? கண்ட பிள்ளைக்கு நம்ம வீட்டுல தொட்டில் கட்டுறதா? இல்ல என்ன இல்ல, அசோக் இன்சூரன்ஸ் பணம் இன்னும் என்னன்னு சொல்ல லட்சத்துக்கு மேல வர வேண்டியது இருக்கு, அத வளைச்சு போறதா அவங்க பிளான் பண்றாங்க. அத புரிஞ்சுக்காம சரி இங்கே இருக்க, நான் போய் அவங்க அனுப்புறேன். நான் தான் ஈஸ்வரி, அசோக்குடைய சித்தி. அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, இனிமே நீங்க அவரை பார்க்க முடியாது, நீங்க போகலாம். சிவகாமி சுமக்கிறது அசோக்குடைய குழந்தைதான். இந்த கேவல பத்தி யாருக்கு இருந்தது இல்ல, மர்மங்களும் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தவறு வந்ததே இல்ல. இதே மானசங்க குடும்பம். நீங்களே இப்படி சொல்லிட்டா அது எங்கம்மா போகும்? ஏ கடல் இல்ல விழறதுக்கு ரயில் ஓடுத, அந்த தண்டவாளம் இல்ல அத ஒண்ணும் வேண்டாம். நீங்க டாக்டர் ஆச்ச, உங்க கிட்ட விஷம் இல்ல. அம்மா வாங்கப்பா. உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்திருந்தா இப்படி பேசிருக்க மாட்டீங்கம்மா. பாபு உட்காருமா. நீங்க போங்கப்பா, விதி விட்ட வழி நான் போறேன். என்னம்மா அது? இல்லப்பா, என்ன பெத்து வளர்த்ததுக்கு உங்களுக்கு பெருமை தேடி தந்துட்டு யாருகிட்டயும் எதுக்கும் கெஞ்சாத உங்களை யார் யாரோ என்னென்னமோ பேசும்படி எல்லாம் செஞ்சுட்டேன். அவரோட நானும் போயிருக்கலாம், செத்திருக்கலாம்ப்பா. உன்னை காக விட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னம்மா வேலை? அம்மா தெய்வத்தினுடைய சோதனை எவ்வளவு தூரம் ஆ போகுதுன்னு பாக்க. அழக்கூடாதம்மா, எனக்கு
உன் வேதனை புரியுது. யாருக்கிட்டையாவது கஷ்டத்தை சொன்னாதான் மனப்பாறை இறங்கும், வழியும் பிறக்கும். உனக்கு தடை இல்லைனா என்கிட்ட சொல்லு, என்னால் ஆனதை செய்யறேன். தெய்வமே கைவிட்ட பின்னால யாரால என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன் சிஸ்டர், எல்லாத்தையும் சொல்றேன். பச்சை பிள்ளையாச்சு அம்மா, வளர்க்கிறது கஷ்டம் இல்ல? பரவாயில்ல பாத, என்னமோ இந்த குழந்தைய பார்த்தா என் பிள்ளைய பார்த்த மாதிரியே இருக்கு. ஒரு இனமறியாத பாத்து நான் இந்த குழந்தைய சீகரம் எடுத்துக்கிறேன் பாத. சரிம்மா, உன் இஷ்டம். சரிசா, குழந்தைய வாங்கி நீ என் கூட வாங்க. அம்மா, குழந்தைக்கு என்னென்ன தேவைன்னு உனக்கு தெரியும்ல? சொல்லுங்க ஃபாதர். இந்த லிஸ்ட் இதெல்லாம் வாங்கிட்டு வா, அதுக்குள்ள நான் ஸ்வீகார பத்திரம் தயார் பண்ணி வைக்கிறேன், அதுல கையெழுத்து போட்டுட்டு குழந்தைய எடுத்துன்னு போலாம். சரி ஃபாதர், நான் இப்பவே வந்துடுறேன். நீங்க கொடுத்த லிஸ்ட விட எனக்கு இருந்த ஆசையில குழந்தைக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். உன் பாசம் அந்த குழந்தைக்கு கொடுத்து வைக்கல. நீங்க என்ன சொல்றீங்க? குழந்தை வேற இடத்துக்கு ஸ்வீகாரம் போயிடும். அது எப்படி நடக்கும்? கேட்டதுனா வாக்கு கொடுத்தது எங்கிட்ட? தேவனோட வாக்கு பிரச்சாரம் பண்ற நீங்களே இப்படி வாக்கு தவறலாமா? எங்க என் குழந்தை? கொஞ்சம் நான் சொல்றதை அமைதியா கே. நீ வெளியில போன உடனே ஒருத்தருங்க அவருடைய மனைவிக்கு மூணு பிரசவமா பிறந்த குழந்தைங்க பிழைக்கிறது இல்லையா? பாவம், நேத்து அந்த அம்மாவுக்கு பிறந்த குழந்தையும் இறந்து போச்சு. அந்த குழந்தை கூட இறந்து போச்சேன்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க எங்க செத்து போயிடுவாங்களோன்னு பயப்பட்டு பாவம் அவங்க புருஷன் ஓடோடி இங்க வந்தார். நல்ல வேலையா அவருக்கு இந்த குழந்தை கிடைச்சு சாகர தாயோட உயிரை காப்பாத்துதாம்மா அவன் போயிருக்கான். உன்னை விட அந்த தாய்க்கு தாம்மா அவன் தேவை அதிகம். அந்த குழந்தை, ஐயோ, உங்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? ஃபாதர், அந்த குழந்தைய வாங்கிட்டு போன ஒரு அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கு இல்லையா? இருக்கமா. அவரோட பேரையும் அட்ரஸையும் என்கிட்ட கொடுங்க. எதுக்கு ஃபாதர்? தயவு செஞ்சு எதுவுமே கேட்காதீங்க ப்ளீஸ். சரிதாம்மா. நீங்க தானே சங்கர்? ஆமா. அனாதை இல்லத்துல இருந்து குழந்தைய ஸ்வீகாரம் எடுத்தது நீங்க தானே? ஆமாம்மா. உங்களுக்கு முன்னாலேயே நான் அந்த குழந்தைய தேர்ந்தெடுத்துட்டேன். சாமியார் தவறுதலா அவனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இப்ப அந்த குழந்தை எனக்கு தேவை. ஏன் ஏன் நான் கேக்குறீங்க? நான் அவனுக்கு அம்மா. என்னது, நீ அந்த குழந்தைக்கு அம்மாவா? அப்ப எப்படி அந்த குழந்தை அனாதை விடுதிக்கு வந்தது? இந்த குழந்தை என் வயித்துல இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டார். அவரு நானும் இந்த உலகத்தை படைச்ச தெய்வத்துக்கு முன்னாலதான் கல்யாணம் செய்துகிட்டோம். ஆனா நாலு பேரறிய அக்னி சாட்சியா கல்யாணம் செய்துக்கல. அதை இந்த சமுதாயம் ஏத்துக்கல. என் கல்யாணத்தையே சம்மதிக்காத இந்த சமூகம் என் குழந்தையை மட்டுமா ஏத்துக்க போகுது? அதனால யாருக்கும் தெரியாம அவன் அனாதை இல்லத்துல விட்டேன். சொந்த பிள்ளையா இருந்தா உலகம் கேவலமா பேசும், ஸ்வீகார பிள்ளையா ஏத்துக்கலான்னு
மறுநாள் விடுதிக்கு போய் பார்த்தேன். அந்த குழந்தையை நீங்க எடுத்துட்டு வந்ததாக சாமியார் சொன்னார். சார், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சாட்சியா நர்ஸ் மேரிய தேவையில்லைம்மா. உன் வார்த்தையில எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அப்ப என் பிள்ளையை கொடுத்துருங்க. என் வாழ்க்கைக்கு ஆதாரமும் அவன்தா, லட்சியமும் அவன்தா. அம்மா, எல்லாமே சரி. பாத்திரத்துல வெறும் அரிசியை மட்டும் போட்டா வெந்துருமா? வேகிறதுக்கு விறகு வேண்டாம். வெறும் பாசம் மட்டும் பிள்ளைய வளர்த்துடுமா? வளர்க்கறதுக்கு பணம் வேண்டாம். சமூகத்துல அவனுக்கு அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வேணுங்கிற காரணத்துக்காகத்தானே சொந்த பிள்ளையை நீ ஸ்வீகார பிள்ளைன்னு சொல்ற. அப்ப அந்த ஸ்வீகார பிள்ளை உன்னை நெஞ்சார அம்மான்னு கூப்பிடாது இல்லையா? நான் சாகும்போது என் தரித்திரத்தை அவங்கிட்ட சொல்லுவேன். நான் தான் அவனுடைய அம்மான்னு தெரியப்படுத்துவேன். வாழும்போது சொல்ல முடியாதத சாகும்போது சொல்றதுனால உனக்குத்தான் என்ன பலன், உன் மகனுக்குத்தான் என்ன பயன்? பயனும் இல்லாம பலனும் இல்லாம பாசம்ங்கிற ஒரே வார்த்தைக்காக உன் மகனுடைய எதிர்காலத்தை பலியாக்க போற. இல்ல சார், இல்ல. அவன் பெரிய மனுஷனாகணும். அவங்க அப்பா போல பெரிய வீரனா சிறந்த விமானியாகணும். அதுதான் அவருடைய லட்சியம், என்னோட கடமை. என் கடமை முடிகிற வரைக்கும் நான் சாகவே மாட்டேன் சார், நிச்சயமா சாக மாட்டேன். உன் லட்சியம் நிறைவேறணும்னா அவன் இங்கேயே வளரட்டும். சார், இது அநியாயம், அநியாயம். இல்லம்மா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேள். நீ செய்யற இந்த தியாகம் பிள்ளை பாசத்தால சாகர என் மனைவிக்கு உயிர் கொடுத்த புண்ணியமா இருக்கும். அதே நேரம் உன் மகன் கௌரவமான இடத்துல சௌரியமா வளருவான். உன் லட்சியப்படி சிறந்த விமானப்பட வீரனாகவும் மாறுவான். பாசத்தோட அவ உன் அம்மான்னு கூப்பிடுற பாக்கியம் கிடைக்காட்டாலும் என் மனைவிய, அதாவது ஒரு சகோதரி, அப்படி கூப்பிடட்டுமே. அம்மா, இன்னையில இருந்து இது உன் வீடு, நீ இங்கேயே இருக்கலாம். வளரப்போறவன் பிள்ளைக்கு இன்னொரு தாயா இருந்து பாசத்தை காட்டலாம். அதோட என் அந்தஸ்து கௌரவம் செல்வம் எல்லாம் உன் மகனுக்கே கிடைக்கும். கண்டிப்பா அவனை நான் பைலட் ஆக்குறேன். சம்மதம் தானே? சம்மதம் சார், சம்மதம். ஆனா உங்க மனைவி இதுக்கெல்லாம் அவங்க, அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா எக்காரணம் கொண்டு எந்த சந்தர்ப்பத்திலும் நீதான் அவனுடைய தாயின்னு அவளுக்கு சத்தியமா தெரியப்படுத்திக் கூடாது. சரி சார், சத்தியமா நீங்க சொன்னபடியே நடக்கிறேன். சரிம்மா, கண்ண திறக்கிறீங்க கூடலாம். என் கண்ணுல அடாதம்மா, அடாத கண்ணா. என் ராஜா இல்ல என்ன பார்வதி, ஏன் குழந்தை அடுறான்? என்னன்னே தெரியலங்க, அழுதுகிட்டே இருக்கான். இங்க கொடுங்கம்மா. யாருங்க? நர்ஸ் சிவகாமி. பச்சை உடம்பு, பலகீனமா இருக்க, உன்னால குழந்தைய கவனிக்க முடியாதுன்னு டாக்டர் தான் இவளை அனுப்பி வச்சிருக்காரு. இவளையா? வயசுல சின்னவளா இருக்காளே, இவளுக்கு எப்படி குழந்தைய கவனிக்க தெரியும்? உள்ள பெற்றவங்களுக்கு தானே அந்த அனுபவம் இருக்கும். அனுபவம் இல்லாட்டால் ஒரு தாய்க்குள்ள அன்பும் பாசமும் எங்கிட்ட இருக்குமா? குழந்தைங்க நான் பாத்துக்கிறேன். கொடுங்கம்மா. ஜாக்கிரதை. பய அருகே திருத்திட்டானே பார்வதி. இருக்கிற நர்சுகளுக்குள்ள இவதான் திறமசாலின்னு டாக்டரே தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இவளுக்கு யாரும் இல்ல, குழந்தைய கவனிக்க கூடவே இருப்பான். ஏம்மா, நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? ஆனந்த்ங்கிற பேர் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனந்த் பொருத்தமான பேரு. ஆனந்த் ராஜா, நீ எப்பவும் எந்த கவலையும் இல்லாம ஆனந்தமா இருக்கணும். ஆமா, என் கண்ணு, என் ராஜா. சரி சரி, போறோம். குழந்தைய கொடு, வேணுங்க போது கூப்பிடுற, வரலாம். ஆமா, தங்குற ரூமை காட்டுறேன். பிள்ளைய வேறொருத்தருக்கு தத்தம் பண்ணிட்டேன். குழந்தைக்கு பக்கத்துலதான் இருக்க, ஆனா அம்மாங்கிற முறையில கொஞ்சம் மகிழவோ நெஞ்சில சுரக்கிற பால கொடுக்கவோ எனக்கு உரிமை இல்ல. நான் சட்டப்பூர்வமா அம்மா இல்ல, சம்பளம் வாங்குற ஆயா. ஆமா அசோக், நான் ஆயா. இல்லம்மா இல்ல, பால் கொடுக்கவும் பராமரிக்க உனக்கு உரிமை உண்டு.
ஆனா பார்வதிக்கு தெரியாம மட்டும் நடந்துக்கும் கிணறு வெட்டி அந்த தண்ணியில பயிர் வளக்குறோமே அதை விட வானத்துல இருந்து பொழிகிற மழையில வளருதே அந்த பயிருக்கு தாமா வளமும் உண்டு செழிப்பும் உண்டு இந்தா நீங்க நானும் ஒரு தாய்க்கு பிள்ளையா பிறந்தவன் தானே அம்மா பாலை கொடுத்துட்டு பார்வதி கிட்ட சீக்கிரமாவே நான் படுக்க வச்சிருக்கேன் नीवेटा